வாழ்க வளமுடன் பழைய வேபர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு வந்து நம்மளுடைய பழைய வேபர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். குடல் புண், குடலில் இருக்கக்கூடிய புண் இருந்துச்சு அப்படின்னா அல்சர் பிரச்சனை, சரியாக வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை, சரியான நேரத்தில் வந்து உணவு வந்து எடுத்துக்கிறது இல்லை, இதனால தான் இந்த அல்சர் பிரச்சனை வருது. இந்த அல்சர் பிரச்சனை, இந்த குடல் புண்ணு, வயிறு உப்புசமாகிறது, செரிமான பிரச்சனை, எதை சாப்பிட்டாலும் சரி செரிமானம் வந்து வைக்க முடியாமல் வெளியேற்ற முடியாமல் மலச்சிக்கல் பிரச்சனை, இப்படி வயிற்றுக்குள்ள உள்ள கோளாறுகள் அனைத்து விதமான பிரச்சனைக்கு வந்து சரி செய்யக்கூடியது 5 பொருளை வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி இரவு நேரத்தில் எப்படி குடிக்க சொல்கிறனோ அது மாதிரி நீங்கள் குடித்தாலே போதும். ஒரு மண்டலம் 48 நாளை குடித்தாலே போதும். வயிற்று குடலில் எப்படி புண்ணு இருக்கட்டும், எப்படிப்பட்ட அல்சராக இருக்கட்டும், வயிறு சுத்தப்படுத்தி அற்புதமாக வந்து பயன்படுத்தி நம்மளுடைய வயிறை வந்து நல்ல ஒரு வயிறாக மாற்றி நம்ம ஒரு இயற்கையோடு வாழ்வோம். 5 விதமான பொருள் சொல்கிறேன். இந்த 5 விதமான பொருளை நல்லா மார்க் பண்ணிக்கிட்டு நாட்டு மருந்து கடையிலே நீங்கள் கேளுங்க, கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி இந்த வச்சுருக்க பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இது எப்படி சாப்பிடணும், இது எப்படி என்னென்ன பொருள் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓமம், ஓமம் வந்து 60 கிராம் வாங்க, வாங்கையிலே நல்லா மார்க் பண்ணிங்க பேப்பரில், ஓமம் 60 கிராம், சுக்கு 60 கிராம், சுக்கு 60 கிராம், மிளகு 60 கிராம். 3 பொருள் வந்து எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்ட பொருள், ஓமம் 60 கிராம், சுக்கு 60 கிராம், மிளகு 60 கிராம். இந்த 3 பொருளுமே வந்து எல்லாருமே காதால் கேள்விப்பட்ட பொருள். 3 பொருளுமே வந்து 60 கிராம் வந்து எடுத்துக்கணும். விலால் அரிசி, விலால் அரிசின்னு சொல்லணும், விலால் அரிசினா கடுகோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கடுகோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது 60 கிராம். திருப்பியும் அந்த பேரை சொல்கிறேன், விலால் அரிசி அப்படின்றத எடுத்துங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலவாக இலை, நிலவாக இலைன்னு கேளுங்க, புளிய இலை மாதிரி இருக்கும், நிலவாக இலை புளிய இலை, புளிய மரத்து இலை மாதிரி இருக்கும் நிலவாக இலை, சின்ன மூக்கத்தின்னு மறுபெயர்கள் இருக்கு அதுக்கு. இந்த நிலவாக இலை சின்ன மூக்கத்தின்னு சொன்னா கூட கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில், நிலவாக இலைன்னு கேளுங்க, சொல்லத்திலன்னா சின்ன மூக்கத்தின்னு கேளுங்க. விலால் அரிசி இலை, விலால் அரிசி இலை கிடையாது, அது உருண்டை உருண்டையாக மிளகு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த நிலவாக இலை வந்து முளியம் புளிய மரத்து இலை போல இருக்கும், நிலவாக இலை புளிய மரத்து இலை போல இருக்கும், விலால் அரிசி வந்து கடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், மிளகு சுக்கு ஓமம் எல்லாம் 60 கிராம் 60 கிராம் சம அளவு எடுத்துக்கணும். இதை மில்லில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிங்க, ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு 60 கிராம், இப்போ வந்து 60 கிராம் எல்லாம் எடுக்கையில் அப்புறம் நீங்கள் அரைச்சி எல்லாம் பண்ணையில் 300 கிராமுக்கு வந்துடும். 300 கிராமுக்கு வந்தது பிறகு 300 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், மளிகை கடையிலே கிடைக்குது. அப்போ 300 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். எல்லாம் வந்து அப்படியே பெசரி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எடுத்து இரவு நேரத்தில் உணவு அருந்திட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்து குடிக்கிற பதத்தில் இருக்கிற சுடுதண்ணி இப்போ வந்து நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிற பக்கம் வரும் பார்த்தீங்களா, அப்போயிலும் இந்த அரை ஸ்பூன் அளவு போட்டு கலக்கி குடிக்கணும். 48 நாளைக்கு ஒரு மண்டலம் குடித்து வந்தால் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் புண், அல்சர், அனைத்து விதமான பிரச்சனையும் சரியாகும். இது முற்றிலும் உண்மை, நிறைய பேர்த்துக்கு சொல்லி சரியாக இருக்குது, நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம போடணும், இதை பற்றி சொல்லணுன்றதை தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.